கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாகும். என கண்பான நேயர்களே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இந்த நல்ல விடுமுறை நாட்களிலே காலையிலே எழும்பி கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாருங்கள். இந்த நாளில் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வார். காரணம், அவரை உயர்த்தும் போது வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையிலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் இல்லத்திலே கடந்து வந்திருக்கிற அந்த அன்பின் தேவனை உயர்த்த ரெடியா எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போ. நீரே எல்லா, நீரே எல்லா, நீரே எல்லா, இயேசுவே சொல்லுவோ. நீரே எல்லா, நீரே எல்லா, நீரே எல்லா, இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லா, இயேசுவே. I love it today. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. அப்பா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சொல்லுகிறவன் எனக்கு சீசனாயிருப்பான் என்று சொன்னீங்களே அப்பா. உடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சந்ததிகளாய் உமையே. ஓ, பின்தொடர்வே,
தொடர்வே இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. உண்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே, உணர்ந்து சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஒருவேளை தற்செயலா கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். உங்க பிரச்சனைக்கு முடிவு இவர் தான். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் இந்த இயேசுவால தான் முடியும். எந்த தோல்வி வந்தாலும் நிந்தை வந்தாலும் ஆண்டவரே உண்மை நான் பின்தொடர்வேன் என்று சொல்லி பாருங்க. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ பின்தொடர்வே இயேசுவையே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, மேலே வானத்திலும் பூமியிலும் நீர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை தன் கரத்திலே அடக்கி வைத்த தேவன், இந்த கால வேளையில யாரெல்லாம் இந்த இடத்துல எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இன்றைக்கு கடந்து வருவதாக. ஒருவித மன பாரங்கள் மன சோர்வுகள் எல்லாம் இந்த காலவேளையில் வெளியேறட்டும். ஓ எஸ் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எஸ் சகலவற்றில் சிருஷ்டித்தவர், சர்வ நிறைந்தவர். சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சர்வ உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே பரிசுத்த. நீர்தான் மகிமை நிறைந்தவர். ஓ சேராபீன்கள் கேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் சேனைகளின் கர்த்தர், ஒவ்வொரு இல்லங்களிலும் உம்மை போல் வேறோ தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லவோ உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே பரிசுத்த பரிசுத்தர்.
பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே சொல்லுங்கப்பா, நீங்க மட்டும் போது ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போது ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் போது. இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், எங்கள் முகங்களை வெட்கப்பட்டு தாதரும். இந்த காலவேளையில் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடைய வல்லமை புறப்படுவதாக. நீரே நீர் மாத்திரமே பிரசன்னத்திற்காய் நன்றி. தேவனங்கள் மத்தியில் எழுந்து முடி நாமத்தை மகிமைப்படுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு இல்லங்களிலே கடந்து வந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான கிறிஸ்துவ நேயர்களே, இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த நாட்களிலும் அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டீங்க. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்தது. கத்தரங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. கத்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த பொழுது இயேசு சொன்ன முதல் வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் எவைகளை சொன்னார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20:15 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அவளை பார்த்து கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் அழுகிறாய்? Why are you crying? இன்னைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மனிதன் பல காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறான். இயேசு சொன்ன முதல் வார்த்தை, உன் காரியங்களுக்காய் அழாதே, யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு பெண்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டிருப்பார்கள். ஏன் அழுகிறாள் சொல்லி அவளுக்கும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்காக அழாத உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு பலர் காரணம் இல்லாமல் கண்ணீர், காரணம் இல்லாமல் வேதனை. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறாரு, இந்த காரணமில்லாத காரியங்களுக்காக அழாதே, வீணாய் கண்ணீர் சிந்தாதே. ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், வீணான கண்ணீர். உன் வாழ்க்கையில் பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீரை கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் வேறொன்றுக்கும் வருகிறான். இன்னைக்கு குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரணும், வீணா சமாதானத்தை கெடுத்து போடணும்னு சொல்லி உன்னை வீணாய் கண்ணீர் சின்ன பண்ணுகிறான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறான். யோபு பக்தன் சொல்லுகிறான், என் துக்கம் சொல்ல முடியாதம்மா, அவ்வளோ பெரிய கண்ணீர் உடைய வாழ்க்கையில், கடற்கரை மணலை பார்க்கணும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே, ஐயா என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான், என் பிள்ளை நிமித்த நான் கண்ணீர் விடுகிறேன், என்னுடைய காரியங்களை குறித்து நான் கண்ணீர் விடுகிறேன், எல்லாவற்றை குறித்து நான் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அழாதே. உயிர்த்தெழுந்த இயேசு முதல் சொன்ன ஒரு வார்த்தை, அழாதே, உடைய காரியங்களை குறித்து அழாதே. ஆண்டவர் சொன்ன, உன் கண்ணீரை கத்தர் கணக்கு பார்க்கிற தெய்வம். ஒருவேளை பூமியில விடுகிற உன் கண்ணீர் தரையில விழுந்து போகலாம், ஆனால் தரையில விழுந்து போகிற என் கண்ணீரை என் ஆண்டவர் கணக்கு பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். பூமியிலே மனிதன் கண்ணீரை அற்பமாய் பார்க்கலாம். ஏழுடைய பார்வையில் அன்னாளுடைய கண்ணீர் அற்பமாய் தெரிந்தது. மனிதனுடைய பார்வையில் உனக்கு கண்ணீர் அற்பமாய் தெரியலாம், ஏளனமாய் தெரியலாம், ஆனால் என் ஆண்டவருடைய பார்வை உன் மேல படுகிறது, உன் கண்ணீரை கத்தர் கழிப்பாய் மாற்றுவா. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, அழாதே. அன்றைக்கு ஒரே ஒரு மகன் தான், ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் மரித்து விட்டது. ஊருக்கு வெளியே தன் பாடைகளை சுமந்து போகும் பொழுது இயேசு சொன்ன முதல் வார்த்தை, நீ அழாதே, மகன் மரிக்கவில்லை,
நான் சொல்லுகிறேன், எந்த நன்மை வாழ்க்கையில் மறித்து விட்டது என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் என்னை விட்டு போய்விட்டு தூரமாயிருக்கு என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார் அழாதே. ஆண்டவர் சொன்னுடைய காரியத்திற்காக அல்லாதே. ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 19 வசனத்தை சொல்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். முதல் ஆண்டவர் சொன்னார் அல்லாதே. ரெண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு பூமியில பலர் இந்த சமாதானத்தை தேடி எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், சமாதானத்திற்காக எத்தனையோ பலிகளை செலுத்துகிறார். ஐயா, ஒரே ஒரு பலி கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் சமாதானம் பெறபடியாக. சாத்தானே சமாதானத்தின் தேவன், சாத்தானை தம் காலின் கீழே நசுக்கி போட்டார், நசுக்கி போட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு வைத்து போகிறேன்ப்பா, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய வார்த்தை அற்ப நிமிஷம் சமாதானத்தை கொடுக்கலாம், ஆறுதலை கொடுக்கலாம், ஆனால் நிரந்தர தீர்வு என் அப்பா மாத்திரமே இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். காரணம், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான காரணர். ஆண்டவர் இந்த கால விழுவனை தேடி வந்திருக்கிறார். சமாதானம் அற்று இருக்கிறாயோ, நிம்மதி அற்று இருக்கிறாயோ, சமாதானம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ, அன்றைக்கு சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவிலே கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கும் வாழ்க்கையில எந்த இடத்துல பூட்டப்பட்டிருக்கிறோயோ, எந்த காரியத்தை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தலை காட்ட முடியாமல் இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறார் உனக்கு சமாதானம். வேதம் சொல்கிறது உன் நலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம். உன் வாழ்க்கையில சமாதானமற்று இருக்கலாம், உன் குடும்பத்துல சமாதானமற்று இருக்கலாம். கைப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துல சண்டை தான், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வார்த்தை சொன்னால் அநேக வார்த்தைகளை குறித்ததான பிரச்சனைகள் சமாதானத்தை இழந்து போகிறோம். கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்தது. காரணம், நீங்களும் நான் இந்த பூமியில சமாதானமாய் வாழும்படி, சமாதானம் பண்ணுகிறபடி ஆண்டவர் நம்மைய அவர் தம்முடைய சொந்த பிள்ளையை சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் இந்த சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார், சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆகினால கலங்காதே. இயேசு சொன்ன முதல் வார்த்தை அல்லாதே. ரெண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் உனக்கு. ஆமென், உனக்கு சமாதானம். மூணாவது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 20:20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் தம்முடைய விலாவையும் அவளுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். தட் இஸ் எ ஜாய். மூன்றாவது ஆசீர்வாதம், முதல் அழாதே, ரெண்டாவது சமாதானம், மூன்றாவது சந்தோஷம். அதே யோவான் 16:22 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ஆனாலும் இப்பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள், மீண்டும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, ஒருவனும் உங்களிடத்தில் பறித்து கொள்ள முடியாது. வேதம் அதை தான் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். என கண்பான தேவஜனமே, பூமியிலே மனுஷன் இந்த சந்தோஷத்திற்காக, இந்த மகிழ்ச்சிக்காக ஒரு 3 மணி நேரம் தன்னுடைய செலவை செய்து கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறானா? இல்லை. இன்னைக்கு மனிதன் வா என்னை பூரி பார்க்கட்டும் என்று சொல்லி மதுபானத்தை அருள்கிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், சந்தோஷம் இருக்கிறதா? இல்லை. பிரசங்கி சொல்லுகிறான், பூமிக்கு கீழே எல்லாமே மாயை என்று சொல்லி அவன் கண்டு கொள்கிறான். அவன் வாழ்க்கையில எதெல்லாம் சந்தோஷம் தரும் நினைச்சானோ அதெல்லாம் உடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. இதை பார்க்கிற வாலிபனே, இதை பார்க்கிற நண்பு தாயே தகப்பனே, எதெல்லாம் அவன் வாழ்க்கையில உலக பிரகாரமாக சந்தோஷத்தை கொண்டு வரும், இந்த மதுபானம், இந்த சிகரெட், இந்த குடிபழக்கம், இந்த சீரியல், இந்த சினிமா என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நீ பார்ப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து போகிறாய். மன மகிழ்ச்சி என்பது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தின்படி நடந்தால் மகிழ்ச்சி உண்டு, இந்த வசனத்தை உட்கொண்டால் சந்தோஷம் உண்டு, இந்த தேவனை அண்டிக் கொண்டால் சந்தோஷம் உண்டு, சந்தோஷம் உண்டு.
அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் இந்த சந்தோஷத்தை ஒருவனிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், முகமலர்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னாரே, இந்த சந்தோஷம் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில இறங்கட்டும். இதை இறங்குனா ஆண்டவர் சொல்கிறார், இதை ஒருவன் உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. சொத்தை பறிக்கலாம், சுகத்தை பறிக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்தை மேன்மையை எல்லாவற்றையும் பறிக்கலாம், ஆனால் இந்த சந்தோஷத்தை பறிக்க முடியாது. காரணம், அப்பா இயேசு நமக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே, நீ துக்கத்தோடு இருக்கக்கூடாது, உன் துக்க சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லி இருக்கிறார். உன் குடும்பத்தில் இந்த ஓ மீண்டும் யாக்கோபின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் சிறையிருப்பை கத்த திருப்பும் பொழுது முன்போல யாக்கோபின் குடும்பத்தாரை கூடாரத்தை முன்போல கத்த திரும்பி எழும்பி கட்டுவாராம். அவருடைய வாழ்க்கையின் தத்தளிப்புகளை நீங்க பண்ணுவார். இன்றைக்கு இதுவரைக்கு உன் குடும்பத்தில் இந்த சந்தோஷமே அற்ற நிலைமை இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு பார்க்கும் பொழுது சீசர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். என் அப்பா இயேசுவும் கண்ணு பார்த்தாலே போதும், மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியினாலே கர்த்தருனை இடை கட்டுவாராக, ஓ மகிழ்ச்சியினாலே கர்த்தருனை நிரப்புவாராக. ஆனந்த சத்தத்தோடு அவருடைய திருமணுக்கு வாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து பார். முறுமுறுப்போடு அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல, செய்யணுமே என்ற தாகத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் செய்து பார். அந்த சந்தோஷம் நாள் முழுதும் வாழ்க்கையில் இருக்கும். மூன்று காரியம் உயிர்த்தெழுந்த இயேசு, ஒன்று சொன்னார் அழாதே, ரெண்டு சொன்னார் சமாதானம், மூன்று சொன்னார் ஜாய். ஆமென். இந்த சந்தோஷத்தை உன் குடும்பத்தில் கர்த்தர் நிரந்தரமாய் வைப்பாராக. ஒருவேளை ஆமாம் ஆண்டவரே, என் குடும்பத்தில் முதல் அப்படி இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு அந்த நிம்மதியெல்லாம் எழுந்து போயிடுச்சுன்னு சொல்லி கலங்காதே. மீண்டும் யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி அவன் கூடாரத்திற்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் உன்னுடைய கூடாரத்துக்கு இன்றைக்கு இரக்கம் செய்வாராக. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள் ராஜா. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நீர் முதல் சொன்ன காரியம் அல்லாதே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு ஜனத்தின் மேல் உடைய பிரியம் வைத்திருப்பீராக. என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் அழுகிறேன். ஏ, என் கண்ணீரே எனக்கு உணவாயிருக்கிறது. இந்த கண்ணீர் மாறாதா, இந்த வேதனை மாறாதா, இந்த அவமானம் மாறாதா, இந்த நிந்தனை மாறாதா, இந்த துக்கம் மாறாதா, இந்த போராட்டம் மாறாதா என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் அப்பா இயேசுவின் கரம் அமரும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கலக்கங்களும் எல்லா தத்தளிப்பின் கிரியைகளும் ஒவ்வொரு குடும்பத்தின் எல்லை விட்டு வெளியேறும்படியே நான் செபிக்கிறேன். அப்பா, சமாதானமற்று இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரும் ஐயா. என் தொழில் நிமித்தம், என் பிள்ளை நிமித்தம், என் வியாபாரத்தை நிமித்தம், என் கடல் தொழில் நிமித்தம் சமாதானத்தில் இருக்கிற அப்பா, இன்றைக்காவது என் தொழிலில் சமாதான குறைவு சமாதானம் வராதா, இன்றைக்காவது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என்று சொல்லி காத்திருக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கடன் வாங்கிய வெள்ளத்தை நான் நடத்துகிறதே, ஆண்டவரே சமாதானமற்ற ஒரு நிலைமை, என் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. சமாதானத்தை உண்டு பண்ண வந்த கர்த்தர், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்னேன். உடைய சமாதானத்தை நீர் வைப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சந்தோஷமற்று இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். மகிழ்ச்சியின் கட்டினால் உடைய பிள்ளைகளை ஒடிங்கின ஆவிகள் விலகட்டும். துதியின் உடையினால், துதியின் அபிஷேகத்தினால் நீருமுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, நான் கொடுக்கும் சந்தோஷம் ஒருவனும் இடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பத்தில் வைப்பீராக. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே. யாக்கோபுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி மகிழ்ச்சியினால் இடைக்கட்டுகிற தெய்வம் இந்த கூடாரங்களிலே, இந்த சத்தம் துணிக்கிற கூடாரங்களிலே மீண்டும் ஆண்டவரே களிப்பு உண்டாவதாக, மீண்டும் மகிழ்ச்சி உண்டாவதாக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்த என் தேவனுடைய குமாரன், ஆண்டவரே கெட்ட குமாரனை போல நாங்கள் துஷ்டனாய் அலைந்தோம், ஆனால் மீண்டும் தகப்பனை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டார்கள். அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் என் ஆண்டவர் வைப்பீராக, வைப்பீராக. உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த இந்த மூன்று ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். கலக்கங்கள், முறுமுறுப்புகள், வேதனைகள், வழிகள் விலகட்டும் ஐயா. இப்போ என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே,
இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகணும், இந்த காலேஜுக்கு போகணும். ஆண்டவரே, இந்த பள்ளியிலே சேர்க்கணும், என் கையில் ஒன்றுமே இல்லையே, இந்த பண தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காய், புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசிக்க போகிற பிள்ளைகளுக்காய் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்படி ஞானத்தினாலும் கிருபையினாலும் அப்படி வல்லமையினாலும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இதற்கான தேவைகளை, இதற்கான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே. அப்படி நாம மகிமைப்படட்டும். துதி கண மகிமை உமக்கே செலுத்து. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நமது கிராஸ்டிவில் இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு மாதம் முதல் புதன்கிழமை கால்டோல் காலனியில் 4 தெருவில் அமைந்திருக்கிற கிருபா பள்ளி வளாகத்தில் வைத்து மாலை 6:30 முதல் 8 வரைக்கு நம்முடைய ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை யாவரையும் காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.